சென்னையில் நெடுஞ்சாலைத் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் மற்றும் அவரது தொடர்புடையவர்களின் வீடுகளில் ஏராளமான தங்கம் ரொக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தமிழக நெடுஞ்சாலைத் துறையில் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் குருமூர்த்தி மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களின் வீடு, அலுவலகங்கள் சென்னை அசோக் நகர், கே கே நகர், பெசநகர் உள்ளிட்ட இடங்களில் அமைந்திருக்கின்றன. இங்கு மூன்றாவது நாளாக நடைபெற்று வரும் சோதனையில் இதுவரை 50 கிலோ தங்க கட்டியில் 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பண மதிப்பிழப்பீடு அறிவிப்பின் போது ஏராளமான ரொக்கத்தை தங்கமாக இவர்கள் மாற்றியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேபோல 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை மைக்கேல் அருள் என்பவரிடம் இருந்து 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.